ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நமக்கு வந்து எப்பவுமே ஒரு தெய்வ நம்பிக்கையில் ஒரு பெரிய பலம் வந்து நமக்கு இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, வீட்டில் வந்து திருஷ்டி இருக்கக்கூடாது சார், வீட்டில் வந்து இந்த கெட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது சார், சுவாமியினுடைய அனுகிரகம் எப்போவுமே எனக்கு இருக்கணும் சார் அப்படின்னு எதிர்பார்க்குற வாழ்க்கை, நான் சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துருக்கும். கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக அம்பாள் கோயில் இருந்ததுன்னா, மூலஸ்தானம் அம்பாளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது நல்லா திருப்பி கேட்டுக்கோங்க, மூலஸ்தானம் அம்பாளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு நீங்கள் அங்கே கோயிலில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு கோயிலில், ஆனால் துர்காம்பாள் இருக்காங்க, துர்காம்பாள் கையில் திருசூலம் இருக்குன்னா இந்த வழிபாடை நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர் ஒன், கோயிலில் அந்த வேல் திருசூலம் இருக்கும், அந்த திருசூலத்தில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய்க்கோங்க, 6 எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 6 எலுமிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு அந்த திருசூலத்தில் குத்தி மூணனம் குத்தணும். திருசூலம் உங்களுக்கு தெரியும், மூணனம் இருக்கும், மூணனத்தை குத்திக்கணும். குத்திட்டு நல்லா வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறையா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த திருசூலத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துடுறங்க. எடுத்துகிட்டு திருப்பி ஒரு மூணனத்தை அங்கே குத்திட்டு அந்த குத்தின எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் ஒன்று கட்டுங்க. அதுமாரி வீட்டில் சுவாமி ரூமில் ஒன்று வைங்க, உங்கள் பையில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே அம்பாள் வந்து கூடவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க, அந்த அஸ்திர பூஜையில் ஒரு வகையான வழிபாட்டு முறைகள் இது. இந்த வழிபாட்டு முறைகள், ஏன்னா ஜம்புவீர பலம்னு சொல்லுவாள், ராஜக்கணின்னு சொல்கிறது உண்டு, இதுக்கு அதி உன்னதமான சக்தி வந்து இருந்துகிட்டுருக்கும். நம்மளுக்குள்ளே குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், திருஷ்டி இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம தெளிவில்லாத ஒரு சில காரியங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் இருக்கும். நான் சொன்ன வழிபாடு இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கேள், வாங்கிட்டு இருக்கேள். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக நான் முடிச்சுட்டுருக்கேன், அதாவது பொறுத்திருந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அஸ்ட்ராலஜிங்கிறது அப்படியே நான் வந்து அப்படியே மன 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 கடகடன்னு சொல்கிற விஷயங்கள் கிடையாது. அதற்குண்டான சிந்தனைகள் வரணும், ஏன்னா தெய்வீக காரியங்கள். இந்த விஷயத்தில் நம்ம சொன்னால் வாளுக்கு அது பலன்களை கொடுக்கணும். அப்படி இருந்து தான் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.